எப்பவே வந்து நிறைய பேர்கிட்ட நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வியூஸ் வரல அது வரலன்னா வந்து ஃபீல் பண்ணாத. நான் ஒரு ரெண்டு மூணு சேனல்லாம் சொல்லுவேன், நாலஞ்சு சேனல் சொல்லி இதை போய் பாரு, இதை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா. இன்டர்வியூ கேமர் சீரீஸ்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூபின் ஒரு காட் ஃபாதரை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்ட்ரீமிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல அட்வைஸ் அண்ட் நிறைய விஷயங்கள்ல இதை பண்ணுங்க கரெக்டா இருக்கும், அதே மாதிரி கண்டினியூஸா பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தமிழ் கேமிங்க்கு அப்புறம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க ஒரு பர்சன் கூட தான் நாம இன்னைக்கு இன்டர்வியூ கேமர் சீரீஸ்ல பேச போறோம். ஸோ இட்ஸ் எக்ஸரன் ப்ரோ. ஸோ வெல்கம் ப்ரோ, வெல்கம் கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். எக்ஸரன், இந்த சேனல் எப்படி உருவானுச்சு, லைக் எப்படி இந்த சேனலோட ஐடியா? இந்த சேனல் ஐடியா, அதாவது பேருக்கு ஃபர்ஸ்ட் நான் ஐடியா சொல்லிடுறேன். என்ன சொல்ல, நம்ம பேரே வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேமிங்ன்ற போது வந்து பாத்தீங்கன்னா, என் தம்பி கசின் பிரதர்ஸ் எல்லாம் வந்து நாங்களாம் ஒன்னா தான் இருந்தோம். ஐ மீன் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கும் போது விளாண்டு இருப்பாங்க, விளாண்டே அவன சுடுறா இவ்வளவு சுடுறா அப்படி இப்படின்னு கத்தி கத்தி விளாண்டு இருப்பாங்க. என்னடா நீங்க மினிமிலிஷா எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்ப என்னடா கேம் விளாடுறீங்கன்னு சொல்லி பார்க்கும் போது பப்ஜி. சரி ஓகே, நம்மளாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் சரணுன்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரணு கொடுத்தா நேம் ஆல்ரெடி டேக்கன், அந்த நேம் ஆல்ரெடி டேக்கன் இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுவோம், எம் சரண்குமார் அப்படின்னு வச்சா அந்த இதுல எடுத்துக்காது, அவ்வளவு கேரக்டர்ஸ் எடுத்துக்காது. சரி என்ன பண்ணுவோம், சரி சும்மா வந்து அப்படி யோசிக்கும் போது எக்ஸ்னு போட்டு சரண் போட்டா என்ன சொல்றதுக்கும் நல்லா தானே இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சு ஆரம்பிச்சதுதான். ஸோ அப்படியே வந்து பப்ஜி எல்லாம் விளையாடிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இந்த யூடியூப்ல வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ப்ரோ ஆரம்பிங்க ப்ரோ, பப்ஜி ஸ்ட்ரீம் பண்ணுங்க ஸ்ட்ரீம் பண்ணுங்கன்ட்டு. அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த கேத்த டிவைஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, அது பண்ணாம இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேல வந்து ஐபேடு இருந்துச்சு, சரி சும்மா ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச உடனே நம்ம கரகம் பப்ஜி பேனு, பப்ஜி பேன். சரி ஓகே, அப்ப எக்ஸரன் வந்து பப்ஜில இருந்துதான் வந்து இனிஷியலி யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது நான் வந்து எடிட்டட் வீடியோஸ் தான் ஒரு ரெண்டு மூணு போட்டிருப்பேன், ஒரு மூணு போட்டிருப்பேன் நினைக்கிறேன் எங்க சேனல்ல. அதுக்கப்புறமா வந்து நார்மல் ஆயிட்டக்கு அப்புறம் பிஜிஎம் ஆயிட்டக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரீம் பண்ணிருப்பேன். ஸோ என்ன சொல்ல, அது இது பண்ணதுக்கு அப்புறம் சரி நம்ம வந்து பப்ஜி தான் மேனேஜ், நம்மளுக்கு தான் இருக்கவே இருக்குல்ல பிளே ஸ்டேஷன் ஃபோர், அதுல விளையாடுவோம்னு சொல்லி விளையாடிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து என்னோட பப்ஜியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு வீட்டுக்கு வந்துட்டு, ஓ என்ன ப்ரோ படம் பாக்குறீங்க அப்படின்னாரு. நான் அந்த டைம்ல வந்து காட் ஆஃப் வார் 4 விளையாடிட்டு இருந்தேன், ஒரு மூணாவது வட்டியோ நாலாவது வட்டியோ விளையாடிட்டு இருந்தேன். ப்ரோ இது படம் இல்ல ப்ரோ, இது கேம் ப்ரோ, இது ப்ரோ பொய்யலாம்னு சொல்லாதீங்க, இப்பதான் சீடி போட்டீங்க, சீடி போட்டு படம் தானே பாக்குறீங்க. ஏங்க நான் வந்து கேம் விளாடுறேங்க, சத்தியமாங்க, இங்க பாருங்க நான் அடிக்கிறேன்னு அடிங்க. ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல ப்ரோ, படம் பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க பேசாம பிஜிஎம் பண்றதுக்கு பதிலா இது நீங்க பண்ணலாமே ப்ரோ அப்படின்னு. சரி எனக்கும் எதுவும் நல்ல ஐடியாவதான் இருக்கு, நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஒரு என்டையர் ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒருத்த கிட்ட இல்ல ரெண்டு பேரு கிட்டதான் கேம்ஸே இருக்கும். சோ என்ன பண்ணுவோம், சம்மர் வெக்கேஷன் டைம்ல அவங்க வீட்டுல நீ விளாட்ற, நாங்க உட்காந்து வேடிக்கை பாக்குறோம்டான்ற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி அதே கான்செப்ட் நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போறோம், அதுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாப்பாங்க, இல்ல புது ஆளுங்கலாம் வந்து பாப்பாங்க, ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மேக்அப் மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல எல்லாம் செக் பண்ண, இந்த மாதிரி எப்படி ஸ்ட்ரீம் பண்றது அப்படி இப்படின்ட்டு. சோ ஓகே, பிளே ஸ்டேஷன் 4ல இருந்து டைரக்டா ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. டெஸ்ட் ஸ்ட்ரீமா வந்து அந்த டைம்ல வந்து ஸ்பைடர்மேன் போட்டேன்னு நினைக்கிறேன், ஸ்பைடர்மேன் இல்ல டேஸ் கான் போட்டிருந்தேன். டேஸ் கான் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் விளாட ஆரம்பிச்சது ஸ்பைடர்மேன், அந்த ஃபர்ஸ்ட் மார்வல் ஸ்பைடர்மேன் அது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ், புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இப்ப பேட் பாய் ப்ரோன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்தாரு. அதுக்கப்புறம் அஸ்கா ப்ரோன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து என்ன சொல்ல, அவரு யூ ஐ மீன் பிளே ஸ்டேஷன்ல சில கேம்ஸ்குள்ள போனா சில பேர் ஸ்ட்ரீம் பண்றாங்கன்னு தெரியும், அது மூலியமா வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டு அதுல மெசேஜ் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு அவர் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ், அவரு பேட் பாய், பேட் பாய் ப்ரோன்றவர் பாத்தீங்கன்னா அவர் தம்னேல் வீங்க ப்ரோன்னாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். நம்மளுக்கு தம்னேல் எல்லாம் என்னன்னே தெரியாது, தம்னேலா ப்ரோ வச்சலாம் ப்ரோ வச்சலாம் ப்ரோ அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரோ தம்னேல் எல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு, ப்ரோ இல்ல ப்ரோ அது ஒரு போட்டோ மாதிரி இருக்கும், நீங்க இதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படின்னு. ப்ரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரீம்லயே சொல்லி கொடுத்தாரு ஒண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு சரி டவுட்டுக்கு திருப்பி யூடியூப் பார்த்து எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி
தம்னில் ஐ மீன் நார்மல் போட்டோஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி 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 அப்படியே போட்டுருந்தோம். இப்ப ஸ்டார்டிங்ல இருக்க தம்னேல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அந்த ஸ்டார்டிங் தம்னேலே இல்லாத ஸ்ட்ரீம், அடுத்தது தம்னேல்ன்ற பேர்ல ஏதோ ஒரு போட்டோ மட்டும் போட்டிருப்பான் அந்த கேம் ரிலேட்டடா. அதுக்கப்புறமா கொஞ்சம் எடிட்டிங் வந்திருக்கும், அந்த எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அந்த பேட் பாய் ப்ரோ சொல்றவர் தான் வந்து பண்ணி கொடுப்பாரு. அவரு நான் என்ன கேம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவரே பிக்சரை டவுன்லோட் பண்ணிட்டு அமுச்சு விடுறாங்க, அமுச்சு விட்டுருவாரு. அப்படி இல்லைன்னா அந்த கேமுக்கு ரிலேட்டடா நான் பிக்சர் வந்து அவருக்கு டிஸ்கார்ட்ல சென்ட் பண்ணேன்னா அது வந்து எடிட் பண்ணி எனக்கு அமுச்சு விடுவார். சரி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் ஒரு டைமுக்கு மேல போனதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் டிஸ்டர்பன்ஸ் தான் இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ பரவாயில்ல எனக்கு இந்த விஷயத்த கத்துக்கணும், எதுல நீங்க பண்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் பார்த்து கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு அவர் பிக்ஸ் ஆட்டுனாரு. சரி ஏட்ரா பிக்ஸ் ஆட்ட நோண்டி நோண்டி நம்ம கத்துப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நோண்டி கத்துக்கிறதுதான் இந்த இதெல்லாம் தம்ப்நெயில் எப்படி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த டைம்ல தான் நான் வந்து என்ன சொல்ல, நான் ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு தமிழ் கேமிங் பிரதர்ஸ் பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. இப்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கேம்னா வச்சுக்கோங்க யூடியூப்ல போட்டு வாக் த்ரூ அப்படின்னு போட்டா ஃபர்ஸ்ட் வருது ராட் பிராட் வருவாரு, அதுக்கப்புறம் ஏஎஃப்ஜி கைட்ஸோ சம்திங் எதுவும் ஒண்ணு இருக்கும், அந்த மாதிரி ஃபாரின் யூடியூபர் தான் வரும், அந்த மாதிரிதான் வரும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு விளையாட்டு அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் கேமிங் பிரதர்ஸ் வந்து அந்த ஆகஸ்ட் நான் ஜூலை மாதம் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன், ஆகஸ்ட் மந்த்தோ செப்டம்பர் மந்த்தோ ஒரு ஃப்ரெண்டு லக்கிலி அவர் சொன்னார் ப்ரோ நீங்க நல்லா பண்றீங்க உங்களை மாதிரி ரெண்டு பிரதர்ஸ் வந்து சேர்ந்து பண்ணுவாங்க அவங்கள நீங்க செக் பண்ணி பாருங்க ப்ரோ அப்படின்னாங்க. ரெண்டு பிரதர்ஸா யாரு ப்ரோ பேர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு அவங்க வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்டிங் வந்து அவங்க என்ன 60p ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது அப்லோடட் வீடியோ 60p அதுக்கப்புறம் 480 420 சம்திங் அதுல இருந்து அப்லோடட் வீடியோஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட இது குரோத்தை பாத்துக்கணும், ஓகே இப்படிதான் எடுத்தோன்னே எல்லாமே பண்ண முடியாது. ஸோ விடாம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ இல்ல வீக்லி ட்வைஸோ இல்ல மந்த்லி ரெண்டு வீடியோ கூட போட்டிருக்காங்க அவங்க அந்த டைம்ல அவங்க இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு. ஸோ ஓகே இப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு அவங்க எப்படி குரோ ஆகணுங்களோ அந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நம்ம குரோ ஆகும். எடுத்த உடனே எல்லாத்தையும் வந்து பிசியை வாங்கி போட்டு அப்படியே தரப்புடலா பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் ஆகும். முதல்ல நம்மளோட இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லி அவங்கள பார்த்துக்கு நான் நிறைய இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே அவங்களே சொல்லியிருப்பாங்க, ஸ்டார்டிங் இங்கிலீஷ்ல எல்லாம் பண்ணிருவாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லி தமிழ்ன்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்து அதுல வந்து எப்படி நம்ம கரெக்டா பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அந்த பேட் வேர்ட்ஸோ அந்த மாதிரி ஏதோ நம்மளுக்கு எல்லாம் இப்ப என்ன சொல்ல, நான் சும்மா வீட்டுல விளையாடும் போது திடீர்னு காண்டா வந்துச்சுன்னா திட்டிருவேன், ஆனா ஸ்ட்ரீம்ல அது பண்ண முடியாதுல்ல. சோ அத வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம எல்லா ஸ்பீச்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்துல எல்லா விஷயம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதே மாதிரி எல்லாருக்கிட்டயும் வந்து கத்துக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் உல்ஃப்ரிக்ன்ற ஒரு நண்பரு வாட்ஸ்அப் குரூப் மூலயமா நான் இல்ல வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்துச்சான்னு நினைச்சேன். ஸோ அவரு வந்து கேம்ஸ் போடுவாரு, என்ன சொல்ல கொஞ்சம் பழைய கேம்ஸாவே இருக்கும், பட் ஆனா அவருக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சம்திங் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மேட்டர்ல பட் ஸ்டில் இருந்தாலும் சொல்றேன் 100 or 200 இருக்கும், பட் ஆனா அவருக்கு 20 watching இருக்கும். என்னடா இது 20 watching இருக்கு அப்படின்னு பார்த்தா கேம் பழைய கேம் தான், பட் ஆனா அவர் அந்த எடுத்துட்டு போற விதம் அவர் பேசுற விதம் அவரு என்ன சொல்ல அந்த ஆடியன்ஸ் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணி 20 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து ஓகே பேசுறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம என்ன சொல்ல நம்ம வந்து ராட் பிராடும் வந்து பாத்தீங்கன்னா கட்சியின் அப்போ பேச மாட்டான், சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பட் ஆனா இவங்களும் இவருது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது. ஓகே ஆக மொத்தம் நம்ம ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்டா வச்சுக்கணும், அட்லீஸ்ட் காமெடியோ இல்லை பேசோ அந்த மாதிரி. ஸோ அவரை பார்த்து அந்த மாதிரி விஷயத்த நிறைய கத்துக்கிட்டேன். அது எல்லாரும் ஸ்ட்ரீமும் இப்போ என்ன சொல்ல ட்ரிக்ஸ்டர் கேமிங்னு இருக்கும், நானா வந்து ஆபீஸ்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கும் போது அப்படியே இருக்கும் போது அவங்க கிட்ட பாத்தேன்னு வச்சுங்க 1 watching or 2 watching தான், பட் ஆனா ஃபுல் இன்வால்வ்மெண்டோட பண்ணுவோம். நான் எப்பவே வந்து நிறைய பேர்கிட்ட நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வியூஸ் வரல அது வரலன்னா வந்து ஃபீல் பண்ணாத, நான் ஒரு 2-3 சேனல்லாம் சொல்லுவேன், 4-5 சேனல் சொல்லுவேன், இதை போய் பாரு இதை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா ஒருத்தன் பார்த்தா வியூஸே இருக்காது அவன் பாருங்க கல 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 கலன்னு பேசிக்கிட்டு அவன் பாருன்னு பண்ணிக்கிட்டு இருப்பான். நூறுத்தனம் பார்த்தானா வச்சுக்கோங்களேன் யாருக்குன்னே தெரியாத கேமே வந்து எடுத்து எடுத்து போனோம், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் கேமர்ஸ் தான். ஏ எங்குந்திரா தோட்டி எடுக்கிற எங்குந்திரா தோட்டி ஆனா எடுக்கிற கேம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி உட்காந்து உத்து நல்லா கவனிச்சு இது பண்ணா அதனால அந்த மாதிரி நிறைய பேர் சில பேர்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி இவங்கள பாரு இவங்கள பாருன்ற மாதிரி. எல்லாரும் பார்த்து
எல்லாருக்கிட்டையும் பாத்துக்கிட்டு கத்துக்கிறேன், இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி. இனிஷியலி நான் விளாண்ட கேம் வந்து இதுதான் ப்ரோ. ஆக்சுவலி சின்ன வயசுல நம்ம ஸ்டார்ட் பண்ணப்ப நீங்க இது பண்ண கேம் சின்ன வயசுல இல்ல என்ன மாதிரியான கன்சோல் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகே தெரிஞ்ச மாதிரி நம்ம அந்த ரேம் போட்டு விளாட்ற மாதிரி ஒரு இது வரும்ல, அதுல தான் அந்த 8-bit சம்திங் ஏதோ. அதுல வந்து நிறைய கேம் விளையாடிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேரியோ, டேங்க், லோட் ரன்னர்னு இருக்கும், மேப்பி, நிறைய கேம். அது எவ்வளோ அது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது PS1 தான் விளையாண்டது. மெட்டல் ஸ்லக் சீரிஸ் ஃபுல்லா விளையாடி இருப்பேன். சோ அது வந்து நான் வந்து 10th எயித்தோ வந்து நல்லா படிச்சு இது பண்ணனால வந்து வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி வச்சுட்டாங்க. இருந்தாலும் ஏதாவது ரீசன் இருக்கணுமே இவனுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி வீட்டுல வச்சு சம்மர் வெக்கேஷன் வரப்போ கொடுத்தாங்க. சோ அது விளையாண்டேன். அதுல வந்து மெட்டல் ஸ்லக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டார்சன் நல்லா இருக்கும், டாய் ஸ்டோரி 2, அதுக்கப்புறம் பெப்சி மேன் இருக்கும். பெப்சி மேன்லாம் இப்போ இந்த இப்ப என்ன சொல்லி இப்பதான் வந்து அந்த டெம்பிள் ரன்னு சப்வே சர்ஃபர்லாம் இதுல வந்திருக்கு மொபைல்ல. அந்த டைம்ல அதே கான்செப்ட்ல பெப்சி மேன் இருக்கும், அது நல்லா இருக்கும். இப்ப கூட யூடியூப்ல சில பேர் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் அது. அது அதுக்கப்புறம் நிறைய கேமுங்க, எவ்வளவு கேம் என்கிட்ட வந்து. அந்த PS1 CD மட்டும் அந்த பவுச்சே வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைட் பவுச் ஃபுல்லா ரெண்டு வச்சிருப்பேன், அந்த மாதிரி வச்சிருப்பேன். அது கூட வந்து ஃப்ரெண்டு கிட்ட தான் இப்ப கொடுத்துருக்கேன், அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன், அது வரும். அது அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிளே ஸ்டேஷன் 2ல ஸ்நாக் டவுன் அந்த மாதிரி. அது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரம்பிச்சது கேம் சென்டர்ல போய் விளையாடிதான். அதுக்கப்புறமா வந்து சும்மா அந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு, அதுக்கப்புறம் சம்திங் நான் வாங்கும் போது அது 4000 யாரோ வித்தாங்க. ஐ மீன் ஒரு கேம் சென்டர் வச்சிருந்தவரு க்ளோஸ் பண்ணிட்டாரு, 4000 அவருக்கு அந்த டைம்ல வந்து தேவைப்படுதான்னு தெரியல, 4000 எனக்கு கொடுத்தாரு, அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை விளையாடுனது. அதுக்கப்புறம் பிளே ஸ்டேஷன் 3 புதுசா வாங்கினேன், அதே பார்ட் டைம் ஜாப் போயிட்டு. அதே மாதிரி பிளே ஸ்டேஷன் 4 வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் டைம்ல ப்ரொமோஷனல் ஜாப் நிறைய இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து PS4, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு அப்புறம் PS4 Pro அந்த மாதிரி வாங்கிட்டு. அதாவது கேமிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வந்து அந்த 8-bit கன்சால், PS1 மட்டும்தான் வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கேம்ஸ்ல இருந்து எல்லாமே சொந்த பாக்கெட் மணியோ இல்ல வந்து சொந்தமா வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ரொமோஷனல் ஜாப் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. பிசினாலும் பைரேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் கன்சோல்ல நம்ம அதுக்கப்புறம் பிசிய சொல்ல மறந்துட்டு. பிசி அந்த டைம்ல வந்து எங்க சித்தப்பா வாங்கி இருந்தாரு ஆபீஸ் ஒர்க்காக, அதுல வந்து குவாக், ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், ப்ராஜெக்ட் ஐஜே, கவுண்டர் ஸ்ட்ரைக், அந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ், அந்த கிளா, பிரின்ஸ். ஃபர்ஸ்ட் எப்போ நான் வந்து 6th படிப்பேன்னு நினைக்கிறேன், அப்போ சாட்டர்டே ஆனா வந்து ஆபீஸ் கூட்டிட்டு போவாங்க எங்க வீட்டுல. அப்போ வந்து சிஸ்டம் ஓபன் பண்ணிட்டு அந்த டேவ்னு இருக்கும் தெரியுங்களா, அந்த 2D பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு டேவ், அது இப்படி இப்படி குச்சி குச்சி அந்த கேம், பிரின்ஸ் ஆஃப் பர்சியா, அந்த மாதிரி கேம்ஸ் நிறைய விளையாடி இருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்கு நம்ம கேமிங் ஜேர்னி. சோ சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து லைக் இந்த ஏதாவது ஒரு தாட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ நீங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல சேனல் ஆரம்பிச்சீங்க, என்ன பண்ணணும்னு சேனல் ஆரம்பிச்சீங்க, அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கான அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா, என்ன மாதிரி இருந்துச்சு? அதான் இப்போ சேனல், அதான் சேனல் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஒரு ஐடியா கொடுத்தாங்க, சரி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம லீவ்ல தான் நான் இருக்கோம், கொரோனா லீவ்ல சும்மா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சும்மா ஸ்டார்ட் பண்ணதுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, எப்பவும் போல எனக்கு மெயின் வந்து என்ன சொல்ல, என்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாம் என் கூட இருந்த அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் தான் சிங்கிளா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஒரு எங்கேஜா இருந்தது வந்து எல்லாமே பப்ஜி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி வந்து சரி இதுலயும் வந்து ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த இது பேன் ஆயிட்டக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டச்ல இருந்தாங்க, அந்த வாட்ஸ்அப்பு கால் அந்த மாதிரி டச். அதுக்கப்புறம் எத்தியா வந்து போய் மீட் பண்ணிட்டு சுத்துறது எங்கேயா சுத்துறது அப்படி இருந்தது. அதுக்கப்புறமும் சரி ஓகே யூடியூப் மூலியமா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுதான். ஸோ சின்ன வயசுல நம்ம பண்ணது தானே, ஒருத்த வரலான்னா அது பாக்குறதுக்கு 10 பேர் இருப்பாங்க, சரி நம்மளும் ஆரம்பிப்போம் என்ன ஆக போகுது, ஆரம்பிப்போம் நம்ம பாண்டு கேம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த டைம்ல வந்து ஃபுல்லா அந்த என்ன பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒன்ஸ் அந்த பிஜிஎம்ஐ இது ஆயிட்டக்கு அப்புறம் என்ன சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பழைய பப்ஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, எனக்கு அது விளாட்றதுக்கு மூடே வரலடா, தயவு சேர்ந்து விடுங்கடா,
சரி அவங்களுக்காக வந்து ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரீம் பண்ணது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சைடு போகணுன்னே வரல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேம்ஸ்ன்ற மாதிரி தான். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு என்ன சொல்லுவோம் மேக்சிமம் ஒரு 1.5 இயர்ஸ் நான் 2 இயர்ஸ் தான் பப்ஜி விளையாடிட்டு இருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி விளையாடுனது எல்லாமே இந்த டைப் ஆஃப் கேம்ஸ் தான். ஸோ திருப்பி அதுக்கு போடுன்னு எனக்கு மனசே வரமாட்டேங்குது. எல்லாருமே வந்து என்ன சொல்ல விளையாடு விளையாடு விளையாடணும் நம்ம சரி இப்படியே போவோம், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிட்டு போறேன், பிடிச்சிருந்தா பாருங்க இல்லைனா ஓகே. அது ரொம்ப உள்ள எடுத்துக்கிட்டே வச்சுக்கலாம், எனக்கு வியூஸ் வரல வியூஸ் வரல அப்படின்ற ஒரு தாட் எடுத்து வியூஸ் வச்சுக்கிட்டு ஏதோ எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன சொல்ல இதுல வந்து ஏர்ன் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணலாம், இனிஷியலா பண்ணலாம் அது. பட் ஆனா அது நிரந்தரமா இருக்காது, எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதுக்குன்னு வந்து ஒரு இன்கமுக்குன்னு வந்து நம்ம ஒரு நார்மல் ரியல் லைஃப்ல வந்து ஒரு நார்மலா ஒரு ஜாபுக்கு போயிட்டு இது பேஷனாவோ இல்ல டைம் பாஸ் ஆவோ ஒரு செகண்டரியா வந்து நம்ம இதை பண்ணலாம் யூடியூப் சேனல். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது நிரந்தரமே இல்லை உண்மையா சொல்ல போனா. ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் கேம் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ப்ரோ. இந்த பர்டிகுலர் கேம்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். அந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் இருக்கா? க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு எந்த கேமையும் வந்து டிஸ்டிங்கிஷே பண்ண முடியாது. என்ன சொல்ல எனக்கு வந்து இந்த கால் ஆஃப் டியூட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சேனல்ல பாத்துருப்பீங்க ஃபார் கிரை எல்லாமே பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அசாசின்ஸ் க்ரீடு. அசாசின்ஸ் க்ரீடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நான் ஒன்றும் நம்ம சேனல்ல வந்து அதிகமா பண்ணல, அதிகமா பண்ணல இந்த சென்ஸ் அசாசின்ஸ் க்ரீடு வேலஹல்லா வரும்போது மட்டும்தான் அந்த ஃபுல் ஸ்டீல் ஐ மீன் என்ன சொல்ல கிட்டத்தட்ட 130 hours ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பேன். கணக்கு வராது அந்த நம்மளோட லீவோட இதுல இருந்து கணக்கு வராது. லீவா இதுவா ஜுரமா அப்ப எடுத்துக்கோ 5 நாளுக்கு வராத அப்படின்றாங்க. ரொம்ப நன்றி ஐயா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். அந்த சேட்டை எல்லாம் பண்றதுதான் இன்னும் சேட்டை பண்ணிக்கிட்டுதான் இருக்கிறேன். கேம்ஸ் பார்த்தாச்சு. இதே மாதிரி பர்டிகுலரா இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, இல்ல இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட்ன்ற மாதிரி ஏதாவது கேம்ஸ் உடைய கேரக்டர்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்க? கேம்ஸோட கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்றது எதை சொல்றதுன்னே தெரியலையே. வில்லன்ஸ் சொல்றதா இல்ல வந்து புரோட்டகனிஸ்ட் சொல்றதானே எனக்கு செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அது எல்லாமே ஒரு ஃபினிஷிங் டச் வந்து ஒரு எமோஷனலா இருக்கும். அது Beyond Two Souls, அதுக்கப்புறம் இது வில்லன்ஸ் சொல்ல போனா ஆப்வியஸ்லி வந்து சீடு ஜான் சீடு, அதுக்கப்புறம் பேகன், அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்றது ஃபார் கிரை 3ல வர வாசு. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் ஒன்னு சொல்ல முடியும், ஏன்னா நான் நிறைய கேம்ஸ் விளையாடிட்டேன். ஒன்னு விளையாட்டா வந்து கரெக்டா இதை சொல்லிடுவேன், இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துலயும் எல்லாரும் இதுல வந்து ஸ்பெஷலா இருக்கிறாங்க, அது நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி நீங்க இந்த விஷயம் வந்து ஏற்கனவே நீங்க ஆக்சுவலி பேசிட்டு கமெண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு தமிழ் கேமிங் கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு ஸ்டோரி கேமர்ஸ்க்கு எவ்வளோ முக்கியன்றத பத்தி நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஆக்சுவலி நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றீங்க, அண்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஸ்ட்ரீமர்ஸ் அதுவும் தமிழ் ஸ்ட்ரீமர்ஸ் எந்த மாதிரி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் கமெண்ட்ரின்ற ஒரு விஷயத்த அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ரின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலே வந்து ரொம்ப டிஃபிகல்டான ஜாபு. ஏன்னா கீழே போற சப்டைட்டில்ஸ் உடனே உள் வாங்கிட்டு உடனே டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுல வந்து யாரா இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு வேர்டுக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தப்பு வரும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்ல நம்ம டிஜி ப்ரோஸ் பார்க்கும் போது எப்படா இவங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க, ஒருவேளை இந்த கேம் முன்னாடியே விளையாட்டு ஸ்கிரிப்டே இது வச்சிருப்பாங்களா அப்படிலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல நம்ம ஏற்கனவே
இப்ப ஜிடிஏல வந்து நம்ம சினிமா பாட்டு எல்லாம் போடணும்னா சினிமா பாட்டோட ஃபைல்ஸ் எடுத்து அந்த ஏதோ ஒரு ஃபோல்டர்ல போட்டா அதுல இருக்க ரேடியோல சினிமா பாட்டு வரும்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஒருவேளை வந்து அந்த சப்டைட்டில் ஸ்கிரிப்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அது சம்திங் ஏதோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அது இதெல்லாம் பண்ணிட்டு அதை வந்து சப்டைட்டில்ஸ் கீழே போட்டு அவங்க விளையாடும் போது மட்டும் கீழே வர மாதிரி அதை அப்படியே படிக்கிறாங்களா அப்படி. ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமா இருக்கும். அவங்க எப்பயுமே சொல்றதுதான் பிராக்டிஸ் பண்றது வந்து பண்ண பண்ண பழகிடும் ப்ரோ அது அப்படின்ட்டு. அதான் அந்த மாதிரி. சோ இப்ப நான் இது பண்ணும்போது கூட கமெண்ட்ரி வந்து ஸ்டார்டிங் நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த ஒரு டைம்ல வந்து பண்றதுக்கு, பட் என்ன சொல்ல அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. சோ யோசிச்சேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்ல ராட் பிராட் வந்து பேசும்போதோ கட்சின்னு வரும்போது பேச மாட்டான். சோ அது அதே மாதிரி நம்மளும் அந்த கட்சினோ இந்த டைலாக்ஸ் வரும்போது பேச தேவையில்ல. அவங்க சொல்றது எல்லாமே வந்து நம்ம உள்ளு வாங்கிக்கிட்டு அந்த கட்சின் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் பண்ண போறாங்க இதுதான் பண்ண போறாங்க இது பண்றதுக்காக நம்ம இங்க போகணும் அப்படி போகணும் அந்த மாதிரி என்னோட ஸ்டைல நான் மாத்திக்கிட்டேன். பண்றதுக்காண்டி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த ஒரு சப்டைட்டில்ஸ் வந்து நம்ம கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்றோமோ இல்லையோ ஆனா கமெண்ட்ரி பண்றது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கும்போது இன்ஸ்டாகிராம் வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆபீஸ்ல எல்லாம் சில விஷயங்கள் இந்த இந்த விஷயம் எல்லாம் தெரியும் போது யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்றியா ஸ்ட்ரீம் பண்றியா அப்ப எத்தனை லட்சங்கள் வாங்க எத்தனை கோடிகள் வாங்க.